காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர் சோனியா காந்தியும் அவரது மகளும் கட்சியின் பொதுச் செயலாளருமான பிரியங்கா காந்தியும் சென்னை வந்துள்ளனர். சோனியாவும் பிரியங்காவும் தமிழக காங்கிரஸ் நிர்வாகிகளுடன் கிண்டி நட்சத்திர ஓட்டலில் ஆலோசனை நடத்தினர். அப்போது தமிழக காங்கிரஸ் கமிட்டிக்கு பெண் தலைவரை நியமிக்க வேண்டும் என்று சோனியா காந்தியிடம் மகிளா காங்கிரஸ் நிர்வாகிகள் கோரிக்கை விடுத்தனர். தமிழக பாரதிய ஜனதா தலைவர் அண்ணாமலை அறிக்கை ஒன்றை வெளியிட்டார். அதில் குடும்ப தலைவர்கள் அனைவருக்கும் மாதம் 1000 வீதம் மகளிர் உரிமை தொகை வழங்கப்படும் என்று திமுக அறிவித்த வாக்குறுதியால் மக்கள் பெரும் கோபத்திற்கும் ஏமாற்றமும் அடைந்தனர். இதை கண்டித்து வரும் 18ஆம் தேதி முதல் ஒவ்வொரு ஊரிலும் மக்கள் சக்தியுடன் கண்டன ஆர்ப்பாட்டங்கள் பல்வேறு தேதிகளில் நடைபெற இருக்கின்றன என குறிப்பிட்டுள்ளார். போரில் ஹமாஸ் அமைப்பினர் குறித்து அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் பென்சில்வேனியா மாநில பிலடெல்பியாவில் பேசினார். அப்போது இஸ்ரேல் மீதான ஹமாஸின் தாக்குதல் குறித்த முழு விவரங்களை கேட்க கேட்க அல் குய்தாவை விட ஹமாஸ் பயங்கரமான அமைப்பு என்பதில் சந்தேகமே இல்லை என்றும் நாங்கள் இஸ்ரேலுடன் துணை நிற்கிறோம் என்பதிலும் சந்தேகமே வேண்டாம் என்றும் குறிப்பிட்டுள்ளார். காசா நகரின் சுரங்கப்பாதைக்குள்ளும் பொதுமக்கள் வசிக்கும் கட்டிடங்களுக்குள்ளும் ஹமாஸ் அமைப்பினர் பதுங்கியுள்ளனர். எனவே மக்கள் தங்களது பாதுகாப்புக்காகவும் உங்களை மனித கேடயங்களாக பயன்படுத்தும் ஹமாஸ் அமைப்பினரிடம் இருந்து விலகி செல்லுங்கள் என்று இஸ்ரேல் ராணுவம் வலியுறுத்தியது. இதையடுத்து தரைவழி தாக்குதலுக்கு முன்பு வான்வழி தாக்குதலை அதிதீவிரமாக நடத்தும் சூழல் ஏற்பட்டு உள்ளதால் வடக்கு காசாவில் உள்ள மக்கள் உடனடியாக அங்கிருந்து வெளியேறி வருகின்றனர். இஸ்ரேல் ஹமாஸ் போருக்கு மத்தியில் நாட்டு மக்களுக்கு இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நேதன்யாகு உரையாற்றினார். அப்போது அவர், நாங்கள் ஒருபோதும் மன்னிக்க மாட்டோம் என்றும் யூத மக்களுக்கு இழைக்கப்பட்ட இந்த கொடூரங்களை ஒருபோதும் மறக்க மாட்டோம் என்றும் வரம்பற்ற சக்தியை கொண்டு எங்கள் எதிரிகளை எதிர்த்து போராடுவோம் என்றும் தெரிவித்தார். உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடரில் இந்திய பாகிஸ்தான் அணிகள் இடையேயான போட்டியை கருத்தில் கொண்டு மேக் மை ட்ரிப் நிறுவனம் வெளியிட்ட விளம்பரம் சர்ச்சையாகி இருக்கிறது. இந்த போட்டியை காண இந்தியா வந்துள்ள பாகிஸ்தான் ரசிகர்கள் மத்தியில் இந்த விளம்பரத்திற்கு கடும் கண்டனங்கள் தெரிவிக்கப்பட்டு வருகிறது. இந்நிலையில் மேக் மை ட்ரிப் வெளியிட்ட விளம்பரத்திற்கு கருத்து தெரிவித்த முன்னாள் இந்திய வீரர் வீரேந்திர சேவாக், அன்பு மற்றும் காதலில் கிடைக்காத சந்தோஷம் பாகிஸ்தான் தோற்றால் கிடைத்து விடுகிறது, இப்படி யார் அழைப்பார்கள், இது மேக் மை ட்ரிப்பின் சரியான விளையாட்டு என்று குறிப்பிட்டுள்ளார்.